ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கர்ஷங்கர் கட்டின்ற பிளேஸில். அவ்வளோதான், இப்போது நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டுருந்தோம். கிளம்பலாம், இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகிறோம் பார்க்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். சகோ ரெடியாக இருக்காப்புல, எல்லாம் பேக்கேஜெல்லாம் முடிஞ்சு கிளம்பலாம். கிட்டா பை பை. எப்படியோ ஒரு வழியாக ரூம் விட்டு வழியாக வந்தாச்சு. பரவாயில்ல, நைட்டு எங்கேயோ கேட்டுட்ருந்தேன். சடனாக ஒரு அண்ணா பைக்கில் வந்துட்டு, எங்கேருந்து வரேன், எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு வரேன், தமிழ்நாட்டிலேருந்து வரேன், லடாக் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து வரேன் ஆச்சரியப்பட்டு கேட்டார். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் உனக்கு உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். சரி, கண்டிப்பாக கேட்டார், நாங்கள் சொல்லியதான் ஆகணும். உதவின்னு ஒருத்தன் கேட்குறாங்கன்னா நம்மளும் பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட கிளம்பி ஒரு வாரம் நான் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லை, யார் ஹெல்ப் கேட்டாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, ஐ மீன் ஃபுட்டுக்கும் சரி ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் சரி. அப்புறம் கேட்டார், நானும் ஆமாம் அப்படின்னு கேட்டேன். சரி, குருத்வார இருக்குது, நான் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், வா ஸ்டே பண்ணிக்க அப்படின்னாரு. போனேன், ஓகே பரவாயில்ல, 2 பெட் இருந்துச்சு, நல்லா தூக்கம், ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிற இடமும் கிடச்சி அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு தூக்கம் போட்டு மார்னிங் அதே மார்னிங் வந்துருச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. அது என்ன ஊர்னால் ஒஷிராப்பூர் கட்டா ஏதோ பிளேஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியல. இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு பொறுத்து தான் இருக்குது. இந்த பக்கம் பெட்ரோல் பங்க்கும் அதிகமாக இல்லை, அதனால் ஸ்டே பண்ணுறது இடமும் கஷ்டம். நைட்டு ஐ திங்க் எப்படி இருப்போன்னா ரோடோரமாக எங்கேயாச்சும் டென்ட் போட்டு தான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்பிள்லாம் கம்மி ரேட்டு தாங்க, எப்படின்னா 10 ரூபீன்னு சொன்னாங்க டிரைவரை நேசலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்க்காக வாங்கினா ஒரு கிரேடு வந்து 600 ரூபா சம்திங் வரும். இன்னும் 23 இல்லை 24 ரூபா வரும் கேஜி. ஆனால் நான் நைட்டு வாங்கினது அது ஆப்பிள் குவாலிட்டி பொறுத்து இருக்குது, 80 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பக்கம் நீங்கள் அங்கே மார்க்கெட் சைடுலாம் போயிட்டீங்கன்னா பல்க்காக எடுத்து அந்த மாதிரி ரேட்டு வரும்னு நினைக்கிறேன். மொபைல் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கனால வீடியோவே ஷூட் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சே, அட்லீஸ்ட் ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு காலையில் ஒரு டிஃபன் பார்க்கணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு கடை ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கணும். டைம் சரியாக 12 மணி ஆகுது, 12:51, 1 மணி ஆக போகுது. பல் சார் இது என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்டாக செஞ்சிட்ருக்காங்க. Or you just go up till this Gurdwara. Gurdwara, there are so many Gurdwaras there, and Punjabi are free stay. In Gurdwara you get free stay, free food, so no issue with that. So after the Gurdwara, you will get in this double road. Gurdwara. After Gurdwara, it's double. ஜெனரலாக நானே பயந்துட்டேன், மேகமெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கருப்பாகிடுச்சு பாருங்கள், இதோட பிளாக் ஆகிடுச்சு, ரொம்ப ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அப்படியே நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துருந்தாங்க, அவ்வளோ மாறிட்டோம். இப்போது பார்க்கணும் நெக்ஸ்ட் டே கிடைக்கணும். வழியில் ஒருத்தர் சொன்னார், நான் கல்லால் பக்கம் நீங்கள் ரைட்டில் கட்டாங்கன்னா குதுவரா இருக்குது, பெரிய குதுவரா, நீங்கள் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு 80 something kilometers தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போகலாம் தான் இருக்கேன். ஆனால் இப்போ எவ்வளோ சரியாக டைம் நாளைகள் ஆகுது, இனிமேட்டு போனால் மலையில் எங்கேயாச்சும் நல்ல மாட்டிக்கும். இங்கே ஃபார்மர் ஸ்ட்ரைக் இருக்காங்க, அதாவது இந்த வேளாண் மசோதா எதிர்த்து போராடுறாங்க, எல்லா டோல்கேட்டையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கேட்டு பார்க்கலாம் ஸ்டே பண்ணலாமான்ட்டு. இல்லை நெக்ஸ்ட் குருத்வாரா ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது, அங்கே போயிட்டு கேட்கணும். எப்படி லைட்டாக தூரல் போடுது, அதனால் இங்கே கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதான். வெயிட் பண்ணிவிட்டு கூட அந்த குருத்வாரா இப்போ ஒரு வழியாக நமக்கு குருத்வார டெம்பிளில் பர்மிஷன் ஓகே சொல்லிட்டாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. சாப்பிட்டாச்சு,
இங்கே லங்கர் அது உள்ள இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். இதுதாங்க குருத்வார். கர்சங்பூருக்கு தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் போயிருக்கணும் பத்தன்கோட்டுக்கு முன்னாடி. இதான் லங்கர் ஆள். லங்கர் ஆள் மீன் தமிழில் நம்ம உணவு பரிமாறும் இடம்னு சொல்லுவாங்க. அதாவது காம்கியாகர்ஷி தமிழ்நாடு. தமிழ்நாடு மீன். ஆ கவுன் சா காம் கரே லீலாதாக்கு லீலாதாக்கு யாத்ரா நை ட்ராவலிங் ட்ராவலிங் ஆ சைக்கிள் மீன் சைக்கிள் தரே. जैसे अब तुम यहाँ पे हो तो वहाँ पे तुम्हारे क्या काम कर रहे हो? खेती एग्रीकल्चर एग्रीकल्चर चावल 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 उगाते हो? हाँ चावल उगाते चावल बहुत होता है घूम के निकल गए वापसी अपना मतलब चावल गेहूँ होता ना चावल ऐसा होता मैं खाया बड़ा बढ़िया ब्रीक चावल बहुत टॉप का बनते खाया मैंने स्वीट को इनका गाना बहुत बढ़िया है. नींबू नींबू एलमिचा नींबू नींबू एलमिचा एलमिचा प्याज में वंगयम इंत नाइट नाम तूंग पड़ो பெட்டு ரெடியாகி கொடுத்துட்டாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கிடச்சாச்சு ஒரு வழியாக. நல்லா பேசுகிறாரு அங்கே வந்துட்டு இருக்காரு இல்லை அந்த தாத்தா. செம்மழக தமிழ் கூட நல்லா பேசுகிறாரு.